செப்டம்பர் 22 தான் எனக்கு ஞாபகம் வருது. செப்டம்பர் 22 தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பித்த விளையாட்டு சனிய கரகம் இன்னும் முடிய மாட்டேங்குது. டிவியை திறந்தா அது ஏண்டா திறந்தில, இந்த நியூஸ் சேனல்லாம் எடுத்து மூடிடலாம் போல. இப்படித்தான் அனீஸ் கணித், அன்சிகா, மோத்வானி முதல்ல பேரே வராது, அப்புறம் அவங்க தான் டாப்பில் போயிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா என்ன சேர்த்து வைப்பாளா அப்படின்னு எல்லாம் ஆடி மிகப்பெரிய ஹீட்டை கொடுத்துச்சு. அந்த அம்மாவுக்கு அசினுக்கு நேராக பாம்பேக்கு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஹீட்டெல்லாம் கொடுத்து இன்னும் நம்ம பொட்டியை கட்டிட்டு போயிட வேண்டிதான். பாயா இருக்கலாம், ஆனால் காயா இருக்கக்கூடாது. பேர் ஹீரோனி பேர் சொல்லி பார்க்கலாம். பார், தெளிவாக இருக்காங்க. அவன் தெளிவாக இருக்கான். பழைய சோறு பச்சை மிளகா, அது பக்கத்து வீட்டு குழம்பு வாசமா. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க கருவாடு வீடு பார்த்தா தான் சூப்பர் சார் வச்சு கபாலி ஃப்ளைட்டில் விளம்பரம் கொடுத்தாச்சு. ஹாலிவுட்டுக்கு போய் எடுக்கணும், அது ஏன் எடுக்க மாட்டேன்னு தெரியல. இந்த கதாநாயகி பேர் என்ன சொன்னாலும் நமக்கு புரிய போகிறதில்ல. கமல்ஹாசன் சாரையும் என்ன விளையாடுது, வேட்டையாடு விளையாடு, என்னடா இது பேட்டரி டவுன் இறங்கிடுச்சுன்னா பயங்கரமாக கிண்டல் பண்ணலான்றது. கிண்டல் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, பாக்கெட் வந்து எடுத்து அந்த வடிவேல் காட்டு வர படத்தை, அந்த மாதிரி ஒன்றும் இல்லை காலி. இந்த பாக்கெட் எல்லாம் ஒன்றும் இல்லை காலி. மக்கள் எல்லாம் காலியாக இருக்கான். கோ கேஷ்லெஸ் அப்படிங்கிற முட்டாத்தனமா, கேஷ்லெஸ்னா எல்லாம் எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, எவன்ட்டு காசே இருக்க மாட்டேங்க. இன்னும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, அடுத்து எல்லாம் தமிழில் எல்லா கதாநாயகனையும் வச்சு பெரிய பெரிய படத்தை கொடுத்துட்டாங்க. சூப்பர் ஸ்டாரை வச்சு கபாலி ஃப்ளைட்டில் விளம்பரம் கொடுத்தாச்சு. ஹாலிவுட்டுக்கு போய் எடுக்கணும், அது ஏன் எடுக்க மாட்டேன்னு தெரியல. இந்த வருஷம் போய் தானும் அவர்கள் ஹாலிவுட்டில் படம் எடுப்பாங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இங்கேருந்து எல்லாத்தையும் கூட்டு போய் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தானும் அவர்களே, இந்த கதாநாயகி பேர் என்ன சொன்னாலும் நமக்கு புரிய போகிறதில்ல. என்ன பேர்? ஷாவியா. ஷாவியா, இப்படித்தான் அனீஸ் கணித், அன்சிகா, மோத்வானி முதல்ல பேரே வராது, அப்புறம் அவங்க தான் டாப்பில் போயிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா மூக்க மூலியமாக இருக்காங்க, வந்துடுவாங்க. மக்கள் என்னப்பா பேர்? ஹீரோனி பேர் சொல்லி பார்க்கலாம். பார், தெளிவாக இருக்காங்க. அவன் தெளிவாக இருக்கான். ஷாவியா அப்படின்னா என்னம்மா அர்த்தம் தெரியாது, மீனிங் தெரியல, அசத்தலாக இருக்கு. சரவெடியா, மெலோடியா, வெரி குட், வெரி குட், நல்லா இருக்கு. பழைய சோறு பச்சை மிளகாயா, பக்கத்து விட்டு குழம்பு வாசமா. பழைய சோறு பச்சை மிளகா, அது பக்கத்து விட்டு குழம்பு வாசமா. ஏன் வீட்டுக்குள்ளே இருக்க கருவாடு வீடு பார்த்தா தான் யார் எழுதுனாங்க? ரொம்ப அசத்தல. அந்த அளவுக்கு இதில் வர்ற அந்த வீக்கெண்டு பாடலாம் நல்லா ஹிட் ஆகும். ப்ரொடியூசர்கள் என்னடானா எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து பயங்காட்டுறாங்க. இவங்க வக்கீல் மாதிரி இருக்காங்க ஒரு கோணத்தில் பார்த்தா, ஒரு கோணத்தில் பார்த்தா இந்த கால அரசியல்வாதி மாதிரியும் இருக்காங்க, பயமாக இருக்கு. சிபிஐ டைரக்டர்ஸ் மாதிரியும் இருக்காங்க, அஞ்சு பேர் இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஏதாவது திருட்டு வீசிடி அது இதுன்னு மாட்டினான்னு வச்சுங்க, செத்தான் அவன். அஞ்சு பேர் அஞ்சு பக்கம் போய் அட்டி உதன்னு உதச்சி துவம்சம் பண்ணிடுவாங்க, பார்த்தாவே அப்படித்தான் தெரியுறாங்க. கமல்ஹாசன் சாரையும் என்ன விளையாடுது, வேட்டையாடு விளையாடு, மற்றும் சதுரங்க வேட்டை அந்த மாதிரி ஆரம்பம், தனுஷின் திருவிளையாடல் ஆரம்பம் மாதிரி அந்த மூன்று படங்களோட சேர்ந்து கொடுத்த வெற்றி அளவுக்கு இந்த விளையாட்டு ஆரம்பம் இருக்கும் இவனுக்கு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு தூய தமிழில் பேர் வச்சுருக்காங்க. எனக்கு சின்ன மன வருத்தம், இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலையும் பாலாசார் மணிக்கு ஒரு தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கணும். இனிமேலாவது அதை செய்யுங்க தயவுசெய்து. தமிழர்களை நாமளே புறம் கழிச்சா அது அர்த்தம் இல்லை. என்னடா இது பேட்டரி டவுன் இறங்கிடுச்சுன்னா பயங்கரமாக கிண்டல் பண்ணலான்றது. கிண்டல் இப்படி பண்ணிட்டீங்கல்ல, ஏன் நான் வந்தவொன்னு மூணு பாட்டு எழுதியிருக்கேன்னாக்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எங்க என்ன துபாயில இருந்து வந்தீங்க? ஆஹா, பக்கத்துல பேரரசாச்சு சொன்னேன். ஆஹா, நீங்களும் எத்தனையோ பாட்டு எழுதுனீங்க, புரட்சி பாட்டு எழுதுனீங்க, நானே 10-12 பாட்டு நான் எழுதுனேன். உட்காருமா, உட்காருமா. ஆமா, ஏன்டா அழகானவங்க பாட்டு எழுத வந்துட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீகாந்த் ஆச்சு இந்த பாட்டு எழுதுறது, ஆச்சுப்பா நமக்கெல்லாம் இந்த பொழப்பு ஒட்டு வராது அப்படின்ட்டு அப்பயே முடிவெடுத்துட்டு இருந்தாங்க. ஜட்ஜி வந்து ஏதோ தெரியாம அதே நேரத்தில் நாட்டு பற்றை வளர்க்கறதுக்காக தியேட்டர் எல்லாம் பண்ணணும்னா கடைசியில் ஒரு நிகழ்ச்சியோட முடிவில் தான் தேசிய கீதம் இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பத்துலேருந்து சுதந்திரம் கடைசி நாளிலேருந்து பேசப்பட்டுக்கிட்டு பாடப்பட்டுக்கிட்டு இருந்தது. அது எந்திரிச்சு போய் போயெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க, தியேட்டர் விட்டு எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. தேசிய கீதம் அவமானம் ஆகக்கூடாதுங்கிறதுனால திரையரங்கில் போன உடனே டமால்னு போட்டு விட்டுறாங்க. அது ஒரு இதாக இருக்குது. பட் நாம் எந்த ஒரு நம்ம தமிழ் பண்பாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. இனிமேல் அடுத்த நிகழ்ச்சிகளிலிருந்து தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போமாக. அதை தயவுசெய்து அடுத்த முறை அப்படி செய்யணும், ஏன்னா அந்த தவறு செய்யக்கூடாது. மற்றபடி நம்ம
இயக்குனர் ப்ரொடியூசர் டைரக்டர் வேற இவர் மிஸ்டர் ஃபெரோஸ் கான். அவர் நானும் பாய், அவரும் பாய்ங்கிறனால பாயா இருக்கலாம் ஆனால் காயா இருக்கக்கூடாது. அதனால அவரோட எனர்ஜி பாருங்க. நம்ம இவர் இப்ப பேர சொல்லிட்டு போன மாதிரி, அதாவது படம் எடுத்து முடிவில் எல்லாம் தொங்கி போய் சோர்ந்து போய் ஆளை விட்டா போதும், என்னடா இது இத்தனை ஓடி போச்சுன்னு கிடப்பாங்க. ஆனால் இது ஃபுல்லா 1000% 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா அடிச்சு பின்றார். மக்கள் மனசுல காசு இருக்கணும். இப்ப அவர் பொட்டை எடுத்து வச்சு ஜான் மேக்ஸ் எவ்வளவு பெரிய பெரிய இட்ட கொடுத்தவர், ஒன்றும் பண்ண முடியல. பாக்கெட் வந்து எடுத்து அந்த வடிவேல் காட்டுவார் படத்தை மாதிரி, ஒன்றும் இல்லை காலி, இந்த பாக்கெட் எல்லாம் ஒன்றும் இல்லை காலி, மக்கள் எல்லாம் காலியா இருக்கான். கோ கேஷ்லெஸ் அப்படிங்கிற முட்டாத்தனமா, கேஷ்லெஸ்னா எல்லாம் எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, எவன்ட்டு காசே இருக்க மாட்டேங்குது. தவறான பாலிசி அது, வேண்டாம் சரி கொண்டு வந்திருக்கலாம். அதனால காம்பன்சேஷன் 10-20,000 கோடிக்கு மேல இண்டஸ்ட்ரிக்கு லாஸ் விவசாயம். எங்க துணி இல்லாமல் நின்றுட்டு இருக்கான், எலியும் பிள்ளையும் நின்றுட்டு இருக்கான், கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்குது. விளையாட்டு ஆரம்பம்னா September 22 தான் எனக்கு ஞாபகம் வருது. September 22 தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பிச்ச விளையாட்டு சனியை கரகம் இன்னும் முடிய மாட்டேங்குது. டிவியை திறந்தா அது ஏண்டா திறந்தீங்க, இந்த நியூஸ் சேனல்லாம் எடுத்து மூடிடலாம் போல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேவலமாக இருக்குது போய்கிட்டு இருக்கு. ஆரிய உதயகுமார் சார் முறைக்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு எதுவும் அதிகமாக பேச முடியாது, ஏன்னா அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. அவர் என்னமோ ஒன்று எதுவே அங்கே வச்சுட்டு இருக்கார். அவரும் நானும் அவ்வளோ கொடுமையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு. அந்த அளவுக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்த்திட்டு போயிடலாம் விளையாட்டாரமும் எனர்ஜியாக. எத்தனை கோடி போட்டாலும் அவர் மகனுக்காக எடுப்பார், மக்களுக்காக எடுப்பார், இன்னும் 10-20 கூட எடுப்பார், தப்பில்லை. ஓடணும்ல, மக்கள்கிட்ட காசு இருக்கணும்ல, காசு இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சைக்காரனா முதலாளி இருந்தால் தான் தொழிலாளி வாழலாம். அது இந்த பிரதமரும் இந்த ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காம்பன்சேஷன் கேட்கணும். ஞானவேல்ராஜா இருக்கார, போயிட்டாரா, ஓட்டாரா அதுக்குள்ள? ஆஹா, வெரி குட், வெரி குட். அப்போ நிறைய பணிகள். பாவம் விசால் அவர்களை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா 110 டிகிரி பயங்கர காய்ச்சலில் வந்தார். அதற்காக அவர் சார்பாக நான் வருந்தர் வச்சுக்கிறேன். அவரை இங்கே உட்கார முடியல. தலைவர்கள் எப்பேற்பட்ட பாம்பாக இருந்தாலும் கட்டிச்சு குதறிடும். இவ்வளோ உயர்ந்தா இருக்கும், கண்ணு சிவப்பாக இருக்கும். உண்மையான கேரிப்பில் யுவன் விடாது. யுவன் என்ன விளையாட்டு இந்த படத்தில் இருந்து ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.